பெங்களூர் ஃப்ரேசர் டவுன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல்ஸ் அப்புறம் ஃபுட் வெரைட்டி தான் ஞாபகம் வரும். அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தார் டைம்ன்றதுனால இந்த ஏரியாவே ஒரு நான்வெஜ் ஃபெஸ்டிவல் மாதிரி பயங்கரமாக திருவிழா மாதிரி இருக்கும். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 அவுட்லெட் மேலே இருக்கும், அதாவது ரோட் சைடு அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டால்லாம் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி இருப்பாங்க. நான் இங்கே நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன், அதுவும் நான் சாப்பிட்ட இந்த ஹலீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. அது வேறு இல்லாமல் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து பத்தர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒட்டக்கறி வந்து நான் ட்ரை பண்ணேன். இந்த ஒட்டக்கறி எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய பாறையை, அதாவது பாலிஷ் செய்யப்பட்ட பாறை மேலே அந்த ஒட்டக்கறியை போட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு அதிலேயே நல்லா வேக வச்சு நம்மளுக்கு வந்து அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு ஓரளவு நல்லா தான் இருந்தது, பட் என்னன்னா ரொம்பவே உப்பு கரிச்சது. இந்த இஃப்தார் டைமில் நான் பெங்களூர் ஃப்ரேசர் டவுனில் இருக்க நிறைய அவுட்லெட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.